பெரும்பாலும் கல்வி என்பது என்பது வயிற்று பிழைப்புக்காக செய்வது. மருத்துவ கல்வி, சட்ட கல்வி, தொழிற்கல்வி, எல்லா கல்வியும் அதுல தான் வருகிறது. அதுல அத வந்து அது ஒன்று. இரண்டாவது உங்களுடைய எழுத்துக்கல்வியும் இன்னும் எழுத்தும் கண்ணெனத்தகம் அவையாருடைய. இதுக்கு ஆரம்ப நாவலர்கள் நல்ல விளக்கம் சொல்லியிருக்காரு. எண் என்றால் இப்ப எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அது எண் என்பது மேத்தமெட்டிக்ஸ் அல்ல, என்றால் சிந்திக்கிறது, சிந்திப்பது. ஓஹோ, சிந்திப்பது, சிந்திப்பது, எழுத்தறிவும் எழுத்தறிவிலாத படித்தது சிந்திப்பதும் தான் கண். இந்த படிப்பிலே வந்து நாங்கள் இந்த பட்டப்படிப்புகள் எல்லாம் வயிற்று பிழைப்பு, நான் உட்பட பாடசாலைகளிலே சொல்லிக் கொடுக்கின்ற படிப்போ அல்லது பல்கலைக்கழகங்களிலே பட்டம் கிடைக்கின்ற படிப்போ இல்லை. பல்கலைக்கழகத்திலே கூட இறையியல், சித்தாந்தம், வேதாந்தம் ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று இல்லை, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் அது அல்ல ஞானம் வந்து விடுவது, ஞானம் அது இறைவன் தர வேண்டும். He can be a PhD professor. Oh yes. And he can coach many PhD students. All right. For theology, siddhanta, vedanta, ellam seiyalam. ஆனால் இறை ஞானம் வராது, கொடுக்க முடியாது. அப்படி என்றால் வலி ஈஸி, நாங்கள் எல்லாரும் பல்கலைக்கழகங்கள்ல போய் ஒரு கோர்ஸ் வச்சுட்டா இதுல போனா உங்களுக்கு கிடைக்கும், இறை ஞானம் கிடைக்கும் சொல்லிவிடலாம். ஆகவே அனுபவம் படிப்பாளே, அதாவது என்னுடைய வருவர் என்பது இறைவனுடைய அருளால முற்பரப்பு விட்ட குறையில விட்ட இடத்துல இருந்து நாங்கள் தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வீட்டு மற்றது லௌகீக குடும்ப கர்மங்கள் முடிய அந்த விட்ட இடத்துல இருந்து நீங்கள் நான் சின்ன தன குளப்படி குளப்படி அம்மா அவளிக்குளம் போண்டு கிடைச்சாலும் போறேன். அதை விட்ட படிப்பை விட்டு கூடுவதா, அதை விட பிறகுதான் என்ன படிப்பு வந்தது. அதுக்கு பிறகுதான் நான் பெரிய இதா அந்த கற்க தோன்றினது. அப்படி படிப்புன்றது அது எல்லாருக்கும் வேற ஐயா, அது ஆண்டவன் கொடுத்த வேற. நீங்க கடைசி நேரம் வரும் அது ஆண்டவன் அந்த படிக்கலையே ஒரு கவலைப்படுறது. அதுக்கு பிரதம் படிப்பதிலேயும் படிக்க வேண்டியதை படிக்க வேண்டும். எனக்கெல்லாம் ஒரு முறை ஒரு வயதான அம்மையார் வந்து என்ன செய்வார்னு கேட்டால், இந்த கேன் கிராஃப்ட் வலுவாக சொன்ன, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், இப்ப வந்து இப்படி கடுதாசி பூ செய்து எனக்கு வெளி சந்தோஷமா இருக்கு. கடுதாசி பூவிலே கடுதாசியிலே பூ செய்து என்ன சந்தோஷம், அதை கற்று என்ன பிரயோஜனம். இப்ப இந்த நேரத்திலே நாங்கள் படிக்காமல் விட்டதை படிப்பதென்றால் எமது சமயத்தை பற்றி எமது ஆன்மீகத்தை படிப்பதுதான் படிப்பு. இதுதான் வந்து சங்கராச்சாரியார் சொன்னார். அவர் ஒரு முறை போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு பயோதிபர் படித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா என்னத்தை படித்துக் கொண்டிருக்கிறார், சமஸ்கிருத இலக்கண நூலை படித்துக் கொண்டிருக்கிறார். டுக்ரிங்கம் என்ற ஒரு சமஸ்கிருத இலக்கண நூல் இருக்குது. அப்ப அதான் சொல்றார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, கோவிந்தனே பஜனை செய், கோவிந்தனே பஜனை செய், மூட மனமே கோவிந்தனை பஜனை செய், கோவிந்தனை மதி என்றால் மனசு. சம்ராப்தே சந்நிஹிதே காலே, சம்ராப்தே இறுதி காலத்துல சந்நிஹி உன்னுடைய வாசல்ல வந்து காலே ஜமன் வந்து நிக்கிற பொழுது, கடைசி காலத்துல ஜமன் வந்து வாசல்ல நிக்கே, சம்ராப்தே சந்நிஹிதே காலே நகி 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 டுக்ரிங்கே காரணி. நகி என்றால் சிங்களம் தெரிஞ்சதே தெரியும், இல்ல ஒன்றுமில்ல. நீ படிச்ச இலக்கணம் டுக்ரிஞ்ச் வந்து உதவுமா? நகி 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 டுக்ரிங்கே காரணி. அதே படிக்கின்ற பொழுதும் முதல் படிப்பு வாழ்க்கை படிப்பு, அது முடிஞ்சது, அது முடிஞ்சா மிச்சம் வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையான வாழ்க்கை படிப்பு அதுதான். இந்த ஆத்மீக விஷயங்களை தேட வேண்டும். இதை பற்றிய படிப்பு, இதை பற்றிய அறிவு தான் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லிபரேஷனுக்கு உதவும். இதுதான் உண்மையான வாழ்க்கை கல்வி, அது வாழ்வு ஆதார கல்வி லௌகீகத்துக்கு. இது வந்து உண்மையான வாழ்க்கை கல்வி, அதான் இந்த உண்மை.